இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெங்கட் பிரபு இயக்கத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிப்பில் வெளிவந்திருக்கிற கோட் படத்தோட விமர்சனம் தான். இப்போ இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம், அதை விஜயும் மற்றும் விஜய் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி அந்த அசம்பாவிதத்தை தடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஒன் லைன். அதில் யார் வில்லை, யார் ஹீரோ, இதெல்லாம் வெங்கட் பிரபுவோட விளையாட்டு. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். இப்போது இந்த படம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம எல்லாருக்கும் மிகுந்த சர்ப்ரைஸாக இருந்தது என்னென்னா, விஜயோட அந்த இளம் வயது தோற்றம், டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக தமிழில் அப்படி ஒரு விஷயத்தை சாத்தியப்படுத்தியிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே இந்த கிளிம்ஸு ட்ரெய்லர் எல்லாம் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து அந்த இளம் வயது விஜய் வந்து ரொம்ப அழகாக இருந்தார், சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சு. ஆனால் இந்த படமாக பார்க்கும்போது, படத்தில் பார்க்கும்போது அவர் வர அந்த முதல் ரெண்டு மூணு சீன் ஒரு மாதிரியாக இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கெட்டப் வந்து ரொம்பவே மேட்ச் ஆகிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எங்கேயுமே ஓவராலாக இளம் வயது விஜய் வந்து நமக்கு உறுத்தலவே தெரில, ஆனால் பல இடங்களில் அது வேறு லெவல் ஃபீல் கொடுக்குது. மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னா சொல்லலாம், இந்த கோட் படத்தில் மட்டும் கிடையாது, இனிமே விஜய் ஏதாவது படத்தில் இளம் வயதில் நடித்தா அப்படின்னா நிச்சயமாக டிஏஜிங் டெக்னாலஜியை பயன்படுத்தலாம். ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனையை பண்ணியிருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்னு தான் சொல்லும். விஜய் மட்டும் இல்லை, மற்ற ஹீரோக்கள் கூட பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் வந்து இளம் வயதில் நடிக்கலாம். அதற்கான சிறப்பான சம்பவத்தை வெங்கட் பிரபுவும் விஜயும் சேர்ந்து இந்த கோட் படத்தில் பண்ணிட்டாங்க, அது மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட இன்னொரு மிகப்பெரிய பலம்னா நம்ம மறைந்த கேப்டன் விஜயகாந்தரோட வருகை. அந்த சீன் வரும்போது உண்மையாலுமே தியேட்டரில் இரண்டு விதமான உணர்வுகள் வருது. ஒன்று வந்து மாசாக கை தட்டி வேறு லெவலில் கிளாப் பண்ணுறாங்க, ஆனால் அடுத்த செகண்டே தியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைலண்ட் ஆகிறாங்க. அதன் காரணம் நம்ம கேப்டன் விஜயகாந்தர்கள் இல்லை அப்படிங்கிற ஒரு ஃபீல் தான். ஆனாலும் கூட அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுகிறார் வெங்கட் பிரபுகள். விஜயகாந்த் அவர்கள் அந்த ஒரு சில சீன்ஸ் வந்தாலும் மிகப்பெரிய வரவேற்பு இந்த படத்துக்கான மிகப்பெரிய பலமாக இருக்குது. ஆடியன்ஸ் வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு கிளாப்ஸ் பண்ணாங்களோ அதே அளவுக்கு வந்தீங்கன்னா நம்ம கேப்டன் விஜயகாந்துக்கும், குறிப்பாக அந்த தியேட்டரில் வந்து எல்லாமே வந்து 2K கிட்ஸு, இந்த சின்ன பசங்க இருந்தாங்க, ஆனால் அவங்களே வந்து விஜயகாந்தர் வரும்போது பயங்கரமாக கிளாப் பண்ணி கொண்டாடுறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததாக சாங்ஸு, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா சாங்ஸு வரைக்கும் வந்து ஆடியோவாக எடுபடலை இருந்தாலும் கூட தியேட்டரில் பார்க்கும்போது அந்த ஸ்க்ரீன் பிளே டெம்போவில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதை ஏதோ சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இல்லை, நிஜமாகவே சாங்ஸ் பார்க்கும்போது அந்த ஆடியோவும் அந்த டியூனும் பார்த்திங்கன்னா ரொம்ப கேட்சியாக தான் இருக்குது. இதையே நம்ம வந்து முன்னாடி ஒரு மாதிரியாக சொன்னோம் அப்படிங்கிற ஃபீல் நமக்கு வரத்தான் செய்யுது. ஸோ எல்லாத்த விட அதுக்கு மிகப்பெரிய கை கொடுக்குதுன்னா அந்த ஒவ்வொரு சாங்க்கான செட்டும் விஜயோட அந்த பர்ஃபார்மன்ஸும் தான். அதாவது டான்ஸு வேறு லெவலில் பண்ணியிருக்காரு ஒவ்வொரு சாங்லேயும். ஸோ இது மிகப்பெரிய ப்ளஸ் தான், சாங் மைனஸ் கிடையாது அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃபைட் சீக்வன்ஸு, படம் முழுக்க ஃபைட்டு சேசிங் ஃபைட்டு சேசிங் இது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமத்தியான ஹாலிவுட் படம் பார்த்திங்களா, ஒரு ஜேம்ஸ் வான் படம், அப்புறம் வந்து நம்ம ஜேசன் சேத்தம் படம், டாம் குரூஸ் படம், இதெல்லாம் தமிழ் டப்பிங்கில் பார்க்கும்போது வேறு லெவல் பரவசம் இருக்கும் பார்த்திங்களா. கிட்டத்தட்ட அப்படி ஒரு ஃபீல் வந்து உண்மையாலுமே இருக்குது, தரமாக இருக்குது அப்படின் தான் சொல்லணும். ஏன்னா வந்து சென்னையில் அந்த மெட்ரோ ஃபைட் ஆகட்டும், ஃப்ளாஷ்பேக்கில் வர அந்த ட்ரெயின் ஃபைட்டு, ரஷ்யாவில் நடக்கிற அந்த பைக் சேசிங், பாங்காங்கில் இந்த கார் சேசிங், எல்லாமே வந்து அதக்களம் சம்மத்தியான ஒரு ஆக்ஷன் படத்தை வந்து விஜய் அவர்கள் வந்து பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லும். இதுக்கு முன்னாடி அவர் ஆக்ஷன் ஹீரோ தான், ஆக்ஷனில் வெளுத்து வாங்கியிருப்பார். ஆனாலும் வெங்கட் பிரபு அவருக்கான ட்ரிபியூட்டாக இந்த படத்தை முழுக்க முழுக்க ஆக்ஷன் படமாக எடுத்தது அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லிக்கணும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிஜிஎம், யுவன் சங்கர் ராஜா சாங்ஸில் எந்த அளவுக்கு வந்து மைனஸாக இருந்துச்சு அப்படின்னு அப்போ சொன்னமோ அதுக்கெல்லாம் பல மடங்கு பயங்கரமாக பண்ணிட்டாரு. வேறு லெவல் பிஜிஎம், அதாவது படம் முழுக்க ஒரு எனர்ஜியும் ஒரு ரிதம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த உற்சாகத்தை கொடுத்துட்டே இருக்குது. ஸோ படம் முழுக்க இவனோட ஆதிக்கம் அப்படின்னு தான் சொல்லணும். வெங்கட் பிரபு ஸ்க்ரீன் பிளே, விஜயோட பர்ஃபார்மன்ஸ், ப்ளஸ் நம்ம யுவன் சங்கராஜாவோட பிஜிஎம்மையும் சேர்த்துக்கலாம் இந்த படத்தோட மிக முக்கியமான வெற்றிக்கு அப்படின்னு. அப்புறம் எல்லாத்த விட செம்ம சர்ப்ரைஸான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ரெண்டு மூணு பேர் வந்து இந்த படத்தில் கேமியோ பண்ணியிருக்காங்க. அது நீங்களே கேள்விப்பட்டீங்க யார் யார் என்னென்னு. ஆனால் நம்ம யாரும் எதிர்பார்க்காத ஒருத்தர் வந்து கேமியோ பண்ணியிருக்காரு, அதையும் பாருங்கள். இன்னொன்று, வழக்கமாக மங்கட்டா
மாநாடு. இந்த படங்களில் நம்ம வெங்கட் பிரபு இப்படி ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் பண்ணுவார் பார்த்தீங்களா, திடீர்னு ஒரு கேரக்டர் நல்லவனாக இருப்பான், அவனா மாறிடுவான், வில்லனாக இருக்க மாதிரி இருக்கும், திடீர்னு பார்த்தா அவன் நல்லவனாக தான் இருப்பான். இந்த விளையாட்டை இந்த கோட் படத்துலேயும் நம்ம வெங்கட் பிரபுகள் பண்ணியிருக்காரு. ஸோ அது என்ன ட்விஸ்ட்டு, யார் ட்விஸ்ட்டு, யார் வில்லன் அப்படிங்கிறத நீங்கள் படம் பார்க்கும்போது செம்ம ஃபீலாக இருக்கும். அது மிகப்பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்குது, ஆனால் இது எல்லாமே மிகப்பெரிய பாசிட்டிவ். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யோகி பாபுல வர சீன் வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து எவ்வளோ சீரியஸாக போயிருந்தாலும் சில காட்சிகள் வந்து அந்த ஒன்லைன் பஞ்ச் அவருக்கே உரிய அது மூலம் வந்து தியேட்டரை குலுங்க வைக்கிறாரு. ஸோ அவர் இல்லைன்னா செகண்ட் ஹாஃப் வெறுமே ராவான ஆக்ஷனாக போயிருக்கும். ஸோ வெங்கட் பிரபு தனமான ஒரு காமெடியோட செகண்ட் ஹாஃப் வந்ததும் கூட ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் தான் அப்படின்னு சொல்லணும். இந்த படத்தை ஓவரால் நம்ம பார்க்கும்போது நிச்சயமாக வெங்கட் பிரபு அவர்கள் நமக்கு தோணுதுன்னா நிறைய ஆங்கில படங்களை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துக்காரு. உதாரணத்துக்கு வாண்டேஜ் பாயிண்ட் அப்படிங்கிற படம் வந்து நிச்சயமாக உதாரணமாக சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து டார்க் நைட் ரைசஸ், கிளைமேக்ஸ் சீக்வன்ஸு, இப்படி பல படங்கள் நமக்கு வந்து அப்படியே தெரியுது. பட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு வந்து அது தெரிய சான்ஸே இல்லை, படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். அப்புறம் எல்லாருக்கும் இந்த கேள்வி, ஜெமினி மேனா அப்படின்னு இந்த படம் வில் ஸ்மித்தோட ஜெமினி மேன் அப்படிங்கிறத வந்து அந்த டிஏஜிங் டெக்னாலஜி மூலம் இளம் வயது விஜய் கேரக்டர் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும் ரெஃபரன்ஸ் எடுத்துக்காரு. தவிர படம் நமக்கு நம்ம அருணாடு நடித்த சிக்ஸ்த் டேவையும் அடிக்கடி ஞாபகப்படுத்துது. பட் இருந்தாலும் கூட அது எல்லாத்தையும் ஒரு அட்டகாசமாக கோத்து நமக்கு வந்து ஒரு விஷுவல் ட்ரீட் கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு அப்படின்னு தான் சொல்லணும். மைனஸ் அப்படின்னு பார்த்தா சாங்ஸ் என்னதான் விஷுவல் நல்லா இருந்தாலும், விஜய் டான்ஸு பட்டை கிளம்பினாலும், இன்னும் கொஞ்சம் கூட நம்ம யுவன் வந்து டியூன் ஒரு மகாத்தாவுக்கு போட்ட மாதிரி மற்ற படங்களுக்கு போட்ட மாதிரி போட்டிருந்தாருனா இன்னும் தியேட்டரில் தெரிக்க விட்டுருப்பாங்க ஆடியன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் நமக்கே தெரிஞ்சது தான், 3 hours 3 minutes, அதாவது அந்த கடைசியாக வர அந்த 3 minutes பார்த்திங்கன்னா 3 minutes வந்து ப்ளூப்பர்ஸ் தான். அது கொண்டாட்டமாக இருக்குது இல்லைன்னா சொல்ல, ஆனாலும் கூட அதுக்கு முன்னாடி கிளைமேக்ஸ் நோக்கி வரும்போது சின்ன அயற்சி ஏற்படுறதை தவிர்க்க முடியல. என்ன தான் படம் முழுக்க ரேசியாக இருக்குது, எனர்ஜியாக இருக்குது, எல்லாம் ஓகே தான், பட் 1.5 hours ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் 1.5 hours அப்படிங்கும் போது நம்ம கொஞ்சம் வந்து திகட்டுதோ அப்படின்னு ஃபீல் வருது. பட் இது பெரிய மைனஸ் கிடையாது. மற்ற படங்களை வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் கட் பண்ணிடலாம், 10 நிமிஷம் கட் பண்ணிடலாம், போர் அடிக்குது அந்த விஷயமே கிடையாது. இது எப்படின்னா எல்லா சீன்ஸும் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது, ஆனாலும் கூட கொஞ்சம் வந்து நல்லாவே இருந்தாலும் கூட கொஞ்சம் அயற்சி ஆகும் போதுங்களா, அந்த அயற்சி சின்னதாக ஏற்படுது அவ்வளோதான். ஆனால் அதையும் லாஸ்ட் அந்த ப்ளூபர்ஸ் போட்டு நம்மளை பயங்கரமாக எனர்ஜி ஆக்கி தான் அனுப்புகிறாரு வெங்கட் பிரபு அவர்கள். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து அஜித்துக்கு எப்படி 15 வருஷத்துக்கு முன்னாடி மங்காத்தா அமைஞ்சதோ அதை விட பல மடங்கு ஒரு வெறித்தனமான படத்தை விஜய்க்கு கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள். நிச்சயமாக வெங்கட் பிரபுவோட படங்களை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சென்னை 28, சரோஜா அந்த மாதிரியான படங்கள். இன்னொரு பக்கம் வந்து நம்ம சொன்ன மாதிரி ஹீரோக்களுக்குன்னே பண்ணும்போது மங்காத்தா மாநாடு வெறித்தனமாக களம் இறங்கிடுவார். ஸோ நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு நம்ம வெங்கட் பிரபுகள் பண்ணியிருக்கிறது வந்து வேற லெவல் ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக சொல்லலாம் இந்த கோட் படம் விஜயோட கேரியர்லேயே மிகப்பெரிய உச்சம் தொட்ட ஒரு படம் அப்படின்னு. நிச்சயமாக சாலிடாக சொல்லலாம் இந்த படம் எதிர்பார்க்காத ஒரு மிகப்பெரிய கலெக்ஷனை பண்ண போகுது, அதுக்கு எல்லா தகுதி இருக்குது. இன்னொரு மிக முக்கிய விஷயம் என்னன்னா இந்த படத்துக்கு ரிப்பீட் ஆடியன்ஸு குடும்பம் குடும்பம் வரப்போகிறாங்க, அதற்கான எல்லா சம்பவங்களையும் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி பிரசாந்த், பிரபதவா எல்லாரும் இருந்தாலும் கூட விஜயும் விஜயும் சேர்ந்து தான் படம் முழுக்க சம்பவம் பண்ணுறாங்க. ஸோ இதுக்காகவே படத்தை திரும்ப திரும்ப பார்க்கலாம் அப்படிங்கிறதான் மீடியா தர்பாரோட கருத்து. நீங்கள் கோட் படத்தை பார்த்துருக்கீங்களா, பார்த்துட்டா உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள்.